வணக்கம் புதிய செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் இயக்கத்தின் வாயிலாக மத்திய அரசு திட்ட பயனாளிகளுடன் இன்று உரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையை அடைய மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தல் சென்னையில் இன்று இரண்டாவது நாளாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முன்னூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் அவாமி லீக் கட்சி வெற்றி நான்காவது முறையாக மீண்டும் பிரதமராகிறார் ஷேக் ஹசீனா உலக திரைப்படங்களின் உயரிய விருதான கோல்டன் குளோப் விருது அறிவிப்பு அயர்லாந்தின் சிலியன் மாபி சிறந்த நடிகராக தேர்வு சென்னை உட்பட பதினோரு மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார் கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி இந்த யாத்திரை தொடங்கப்பட்டதில் இருந்து நாடு முழுவதும் உள்ள பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார் அந்த வகையில் ஐந்தாவது முறையாக இன்று காணொலி காட்சி மூலம் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பயனாளிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்கிறார்கள் இந்த யாத்திரையில் பங்கேற்ற பயனாளிகளின் எண்ணிக்கை ஏற்கனவே பத்து கோடியை தாண்டியுள்ளது மத்திய அரசின் முக்கிய திட்டங்களின் பலன்கள் உரிய காலத்தில் அனைத்து பயனாளிகளுக்கும் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் நாடு முழுவதும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்திய காவல்துறையை உலகத்தர அந்தஸ்திற்கு உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் மூன்று நாட்களாக நடைபெற்ற மாநில காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் நிறைவுரையாற்றிய பிரதமர் வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இது சாத்தியமாக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான தகவல்களை மக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக காவல் நிலையங்களில் சமூக ஊடகங்களை அதிக பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார் பெண்கள் அச்சமின்றி பணியாற்ற ஏதுவாக அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்வதில் காவல்துறையினர் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் குடிமக்கள் நலன் அவர்களது கண்ணியம் மற்றும் அவர்களுக்கு நீதி கிடைக்கச் செய்வதற்காகவே புதிய குற்றவியல் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் புதிய குற்றவியல் சட்டங்கள் ஏற்றப்பட்டிருப்பது நமது குற்றவியல் நீதி விசாரணை முறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். सागर में आगे बढ़ रहे एक मर्चेंट वेसल से जैसे ही संकट में होने का संदेश मिला भारतीय नेवी और मरीन कमांडो तेजी से एक्टिव हो गए। इस जहाज पर 21 लोग थे जिसमें 15 भारतीय भी थे। भारत के समुद्री तट से करीब 2000 किलोमीटर दूर पहुंचकर भारतीय नौसेना ने उन सबको संकट से बाहर निकाल लिया आपने भी वो वीडियो देखा होगा जिसमें उस जहाज के भारतीय कर्मचारी भारत माता की जयकारे लगा रहे हैं भारत माता की जय के नारे लगा रहे हैं குஜராத்தில் மூன்று நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காந்தி நகர் செல்கிறார் நாளை காந்தி நகரில் உள்ள மகாத்மா மந்திர் அரங்கில் வலிமமிக்க குஜராத் என்ற உலகளாவிய மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் இது தொடர்பான வர்த்தக கண்காட்சியையும் திறந்து வைக்கிறார் இந்த மாநாட்டின் போது பல்வேறு சர்வதேச தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் பிரதமர் சந்தித்து பேசவுள்ளார் அதே நாள் மாலையில் குஜராத்தின் கிப்ட் நகரில் முக்கிய தொழில் அதிபர்களையும் பிரதமர் சந்திக்க உள்ளார் குஜராத்தை தொழில்மயமாக்கி வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்குடன் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது முதன்முறையாக இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வலிபமிக்க குஜராத் என்ற மாநாடு நடத்தப்பட்டது ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் இந்த மாநாடு இந்த ஆண்டு எதிர்காலத்திற்கான நுழைவாயில் என்பதை மைய கருத்தாக கொண்டு நடைபெறவுள்ளது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான மின்கட்டண உயர்வை ரத்து செய்யுமாறு தமிழக அரசை மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பராமரிப்பு மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் கோவை எட்டிமடை பகுதியில் உள்ள அமிர்தா பல்கலைக்கழக வளாகத்தில் அகண்ட தமிழ் உலகம் அமைப்பின் நான்காவது சர்வதேச மாநாட்டில் பேசிய அவர் மத்திய அரசின் சார்பில் தமிழ்மொழி வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை எடுத்துரைத்தார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி உலகெங்கும் தமிழ்மொழியின் சிறப்பையும் புகழையும் பறைசாற்றி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன் கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் இவர்களுக்கான மூன்று சதவிகித மின்கட்ட உயர்வை தமிழக அரசை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார் அண்ணாமலை அனைவரும் நாம் வலியுறுத்துவது மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் மின்கட்டணம் வந்து கிட்டத்தட்ட மூன்று சதவீதமான மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த மின்கட்டண கொள்ளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரம்பிக்கும் தொழில்துறையினர் ஈஸியாக தொழில் தொடங்குவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் இந்த குறிப்பாக எம்எஸ்எம் என்று சொல்லக்கூடிய குறிப்பாக திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கிற எம்எஸ்எம்ஐ நிறுவனம் கரூர் இந்த பகுதியில் இருக்கிற எம்எஸ்எம்ஐ நிறுவனங்கள் பயன்பெறும் வகையத்துல அந்த மின்கட்டணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அனைவருடைய கோரிக்கையாக முன்னதாக கோவை ரத்னபுரி பகுதியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் பங்கேற்ற அவர் இந்த யாத்திரை மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் மக்களை நேரடியாக சென்றடைவதாக கூறினார் பின்னர் நபார்டு வங்கி உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளின் சார்பில் சிறுதொழில் கடன் உதவி சாலையோர வியாபாரிகளுக்கான ஸ்வநிதி திட்டம் செல்வமகள் சேமிப்பு மற்றும் காப்பீட்டுத் திட்ட நிதி உதவிகளையும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு இணைப்புகளையும் அமைச்சர் எல் முருகன் வழங்கினார் புதுதில்லியில் நடைபெறும் முதன்மை வேளாண்மை கடன் சங்கங்களின் தேசிய மாநாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சர் தலைமை வகிக்கிறார் புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் இந்த மாநாடு இன்று நடைபெறுகிறது தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகத்துடன் இணைந்து மத்திய வேளாண்மை அமைச்சகம் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வருமானம் அதிகரிப்பது கிராமப்புறங்களில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது சென்னையில் இன்று இரண்டாவது நாளாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் தொழில் அதிபர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழில்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதல் நாள் மாநாட்டில் உரையாற்றிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் என்று தெரிவித்தார் தமிழகத்தில் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை நிர்ணயித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தார் தமிழகம் பெண் தொழிலாளர்களை அதிக அளவில் கொண்டிருப்பதற்கும் பாராட்டு தெரிவித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் Dollar economy by 2030. They are having an ambitious goal of 18% growth every year. And that is what will drive the people of the country. That is what will drive industrialization, new jobs, new work opportunities. It will help the young boys and girls to aspire for big goals in life. And it is only when we have பிரதமரின் இதயத்தில் தமிழகத்திற்கு என தனி கூறிய அமைச்சர் மாநிலங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டி அவசியம் என்றார்

மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் சீரான தொழில் வளர்ச்சியை மாநில அரசின் லட்சியம் என்று தெரிவித்தார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்றும் லட்சிய இலக்கை நிர்ணயித்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் உள்ளடக்கிய இந்த நிகழ்வில் அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் ஜப்பான் தென்கொரியா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஜெர்மனி மற்றும் டென்மார்க் ஆகிய ஒன்பது நாடுகள் எங்களுடன் பங்குதாரர் நாடுகளாக இணைந்துள்ளன மேற்கு ஆஸ்திரேலியா மற்றும் தைவான் பொருளாதார மற்றும் பொருளாதார நிறுவனங்களுடன் எங்களுடன் இணைந்து செயல்பட்டுள்ளார்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொருளாதார வளர்ச்சியில அதிவிரைவு பாதையில பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் மூலமாக மேலும் தொழில் வளர்ச்சிக்கு இந்த மாநாடு வழிவகுத்து கொடுக்கும் முதல் நாளான நேற்று ஹூண்டாய் மெட்சுவிஷி ஜே டபிள்யூ அசோக் லேலன் உள்ளிட்ட பதினோரு நிறுவனங்களுடன் தமிழக அரசு தொழில்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்தது இந்த மாநாட்டில் ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடு திரட்டுவது என்ற மாநில அரசின் இலக்கு முதல் நாளிலேயே எட்டப்பட்டது ஒரு சிறிய பின் செய்திகள் தொடரும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் கடந்த பத்தாண்டுகளாக மோடியவர்களின் ஆட்சி முழு அர்ப்பணிப்போடு செயலாற்றி வருகிறது உஜ்வாலா திட்டம் முதல் வீட்டுக்கு வீடு குடிநீர் வரை வீட்டு வசதி திட்டத்திலிருந்து ஆயுஷ்மான் பாரத் வரை மோடி அவர்களின் அரசு அனைவருக்குமான சுலபமான வாழ்க்கை வாழ்வதற்கான உத்தரவாதத்தை அளிக்கிறது வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தீர்மான பயணம் வேன்கள் மூலமாக நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இருக்கும் மக்களை சென்றடைந்து அவர்களிடம் அரசின் திட்டங்களை விளக்குகிறது இந்த பயணம் சென்றடையும் இடங்களில் எல்லாம் மக்கள் இந்த வாகனங்களை பாரம்பரிய முறையில் வரவேற்கின்றனர் மங்களப்பட்டு மலர் மாலைகள் வாத்தியங்கள் என இந்த வாகனங்கள் கோலாகலமாக வரவேற்கப்படுகின்றன அதிக எண்ணிக்கையினாலான மக்கள் இந்த பயணத்திலே பங்கேற்று மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட இந்த பயணத்திற்கு வலிமை சேர்க்கின்றனர் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பயணம் என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் வளர்ச்சி பாதையில் ஒரு வலிமையான அங்கமாக இருக்க வேண்டும் என்ற நமது பிரதமருடைய தீர்மானத்தின் வெளிப்பாடாகும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக இன்று நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்ற கனவை நனவாக்கும் பாதையில் முன்னேறி வருகிறது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் சரிவர செயல்படுத்தப்படவில்லை என்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் எண்மன் எண்மக்கள் நடைப்பயணத்தின் ஒரு கட்டமாக தர்மபுரி வந்த அவர் முக்கிய சாலை வழியாக சென்று பொதுமக்களை சந்தித்து உரையாடினார் அண்ணாமலையுடன் பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உடன் சென்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் சரிவர செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் கம்பென்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அமைப்பு ஒகையணக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை பரிசீலனை பண்ணாங்க செலவு பண்ண காசுக்கும் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயனுக்கும் சம்பந்தம் இருக்காது சிஏஜி ஒரு அறிக்கை வெளியிட்டார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நான்கு கோடியிலே தொடங்கப்பட்ட திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடியில முடிச்சாங்க அதை சிஏஜி அறிக்கை சொல்லுகிறது தவறான திட்டமிடுதல் தவறான செயல்படுத்துதல் காரணமாக எந்த இலக்கை அடைவதற்காக திட்டத்தை ஆரம்பித்தார்களோ அந்த இலக்கை என்று தர்மபுரி மொரப்பு ரயில் பாதையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டில் ஏழைகள் இல்லை என்ற நிலையை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி பாடுபட்டு வருவதாக அண்ணாமலை தெரிவித்தார் தொடர்வது விரைவு செய்திகள் தமிழர்களின் கட்டடக்கலை சிற்பக்கலை சுதந்திர போராட்ட வரலாறு உள்ளிட்ட அம்சங்களை வேர்களை தேடி திட்டத்தின் மூலம் புலம்பெயர் தமிழர்களின் வாரிசுகள் தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியா கனடா இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இருந்து தமிழகம் வந்துள்ள குழுவினரை அமைச்சர் வரவேற்று செஞ்சி கோட்டையை நேரில் காண்பித்து விளக்கம் அளித்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் செஞ்சி மஸ்தாருடன் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சி என் மகேஸ்வரன் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை துணை இயக்குநர் கே ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் மழை காரணமாக இன்று ஒருநாள் விடுமுறை விடப்பட்டுள்ளது நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை புத்தக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக புத்தக கண்காட்சி நடைபெறும் மைதானம் சேரும் சகதியுமாக மாறிவிட்டதால் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கமான பபாசி தெரிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள அயப்பாக்கத்தில் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான பெண்கள் ஒன்று கூடி ஆயிரத்து ஐநூறு பானையில் பொங்கல் இட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் இந்த விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாபு மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஐந்தாயிரம் பெண்கள் ஒரே நேரத்தில் ஆயிரத்து ஐநூறு பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடிய இந்த நிகழ்வு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் பதிவாகியுள்ளது தமிழகத்தில் சேவல் இனங்களின் அரிய வகை கிளிமூக்கு விசிறிவால் சேவல் இனம் தற்போது அடைந்து வருகிறது இந்த இனத்தை பாதுகாக்கவும் அழிவில் இருந்து வீட்டெடுக்கவும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சேவர் வழக்க வேண்டும் என்ற இனத்தை தூண்டும் வகையில் திண்டுக்கல் குடைப்பாறைப்பட்டியில் கிளிமூக்கு விசிறிவால் சேவல் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் ஆந்திரா பாண்டிச்சேரி கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு என பல பகுதிகளில் இருந்து நானூறுக்கு மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்றன மேலும் கண்காட்சியில் சேவல்களின் தரத்திற்கு ஏற்ப பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை விற்பனையானது நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முக்கியமானதாக கருதப்படும் சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பாரம்பரியமிக்க பிரியாவிடை உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை ஆண்டாளுக்கு மார்கழி எண்ணெய் காப்பு உற்சவம் நடைபெற உள்ளது தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு தேவைப்படும் கரும்பு விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசு கரும்பு கொள்முதலில் ஈடுபட்டுள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ள கரும்பு விவசாயிகள் இங்கு உற்பத்தியாகியுள்ள அனைத்து கரும்புகளையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது காணலாம் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையின் முக்கிய பொருளான கரும்பு இந்த கரும்பு விவசாய மாவட்டமான விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் பன்னீர் கரும்பு பயிர் செய்யப்பட்டுள்ளது இந்த கரும்பு ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசால் கொள்முதல் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இந்த நோக்கத்தில் பெரும்பாலான விவசாயிகள் இந்த பன்னீர் கரும்பை பயிர் செய்து வருகின்றனர் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் ஒரு லட்சத்துக்கு மேல் செலவாகும் இந்த கரும்பு பொங்கல் பண்டிகைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் தற்பொழுது அரசு கொள்முதல் செய்யும் பணியை தொடங்கியுள்ள நிலையில் ஒவ்வொரு விவசாயிகளிடமும் நூற்றி ஐம்பது கட்டுகள் மட்டுமே அரசு கொள்முதல் செய்வதால் மீதமுள்ள கரும்புகள் விற்பனை செய்ய முடியாமல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இங்கு அனைத்து கரும்புகளையும் கொள்முதல் செய்து மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில் ஓகே என் பேர் தமிழ்ச்செல்வம் சார் விழுப்புரம் மாவட்டம் விவசாயி கரும்பு விவசாயி பன்னீர் கரும்பு சாகுபடி பண்ணுறான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக சாகுபடி பண்ணின்னு இருக்கிறோம் இப்போ வந்து எப்படி கரும்பு எடுக்கிறாங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் எங்கள் கரும்பு எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க அதே ஆறே கரை லட்சம் கரும்புன்னு எடுக்கிறாங்க இதே வந்து எங்கள் கரும்பு எடுக்கிறதுனால இப்போ சராசரி வந்து எங்களுக்கு வந்து எங்கள் கரும்பில் வந்து கால் பொங்கல் கரும்பு தான் எடுக்கிறாங்க மீதி கரும்பை வந்து நாங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் எங்கள் இப்போ மற்ற மாவட்டத்துக்கும் எங்கள் கரும்பு அனுப்பணும் இப்போ சென்னைக்கு கரும்பு இல்லை இதே பக்கத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு கரும்பு இல்லை அது இங்கேருந்து தான் போய் ஆகணும் ஆனால் அந்த மாவட்டத்தில் எங்கேருந்து எடுக்கிறாங்க தெரியல ஆனால் எங்கள் கரும்பு வந்து எடுக்க மாட்றாங்க இப்போ அதுக்கு வந்து அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நஷ்டம் இல்லாத செயல்படணும் சரிதான் சிறப்பு வாய்ந்த தமிழ் திருநாளான பொங்கல் பண்டிகையை கரும்பு விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் கொண்டாட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது புதிய செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையை அடங்கிய நாட்டு மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் உஜயினியில் நாட்டின் முதல் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரமான உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து உரையாற்றிய அமைச்சர் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள மக்கள் அனைவரும் சுகாதாரத்துடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை எட்ட நாட்டின் மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் सारे देश का सभी राज्यों का प्रवास किया है लगभग सांसदों का दो टम मंत्री होने के नाते मेरा संपर्क संबंध बना है बहुत कम ऐसे जनप्रतिनिधि होते हैं जो जनता के साथ एकाकार हो जाते हैं जनता उसके साथ खड़ी हो जाती है वो जनता के साथ खड़े हो जाते हैं तब जाके जन भागीदारी बनती है और मोदी जी हमेशा कहता है कि कोई समस्या का समाधान सचमुच आप उसके ग्रास रूट में जाके करना चाहते हैं तो जनता को साथ में जोड़ो एक ऐसा इनिशिएटिव इनेस है प्रिवेंटिव केयर का जो नहीं केवल आपको उपयोगी होगा दो लाख लोगों का टेस्ट करना स्क्रीनिंग करना आपको स्वाभाविक तौर पर उपयोगी होगा मैं मानता हूं कि ये सर्वे भारत सरकार को भी उपयोगी होगा இந்தியா குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடியை அவமதிக்கும் வகையிலும் கருத்து வெளியிட்ட மாலத்தீவு அமைச்சர்கள் மூன்று பேரை இடைநீக்கம் செய்து அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இந்தியாவின் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுக்கு சில தினங்களுக்கு முன்பு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்கு எழில்மிகு கடற்கரையில் நடைபயிற்சி மேற்கொண்டார் அத்துடன் ஸ்கூபா டைவிங் எனப்படும் கடலுக்கடையில் நீந்தும் சாகசத்தையும் பிரதமர் முயற்சி செய்தார் இது தொடர்பான புகைப்படங்கள் பிரதமரின் எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது இந்த சூழலில் மாலத்தீவு அமைச்சர்கள் மரியம் ஷிவ்னா மால்ஷா ஷெரீப் அப்துல்லா மஜி மஜித் ஆகிய மூவரும் பிரதமர் மோடியை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக சர்ச்சை எழுந்தது இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இந்தியாவின் எதிர்ப்பிற்கு பணிந்த மாலத்தீவு அதிபர் மூயிஸ் சர்ச்சையில் சிக்கிய மூன்று அமைச்சர்களையும் இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார் இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் வெளியிட்ட கருத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ள அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா ஜமீர் இம்மூவரின் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கான மாலத்தீவு தூதர் இப்ராஹிம் சாஹிப் புதுதில்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு நேரில் வந்து விளக்கம் அளித்தாா் பங்களாதேஷின் பனிரெண்டாவது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவாமி லீக் கட்சி அமோகமாக வெற்றி பெற்றது இதையடுத்து அக்கட்சியின் தலைவர் ஷேக் ஹசீனா தொடர்ந்து நான்காவது முறையாக பிரதமராகிறார் பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தலை அந்நாட்டின் இருபத்தி ஏழு எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன அங்கு நாடு முழுவதும் நாற்பத்து நான்காயிரம் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன இதனால் அங்கு நாற்பது சதவிகித வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருந்தன வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது பங்களாதேஷ் பிரதமரும் அவாமி லீக் கட்சியின் தலைவருமான ஷேக் ஹசீனா அந்நாட்டின் கோபால்கஞ்ச் என்ற தொகுதியில் இருந்து மீண்டும் வெற்றி பெற்றார் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த திரைப்பட நடிகர் சிலியன் மோஃபி சிறந்த நடிகராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் உலக திரைப்படத்துறையின் மிக உயரிய விருதாக கருதப்படும் கோல்டன் குளோப் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்பரன்ட்ரெம் என்ற திரைப்படம் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இத்திரைப்படத்திற்கு நான்கு விருதுகள் கிடைத்துள்ளது இந்த படத்தின் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் சிறந்த இயக்குநராக அறிவிக்கப்பட்டார் இந்த படத்தில் நடித்துள்ள நடிகர் சிலியன் மாஃபி சிறந்த நடிகராகவும் நடிகர் ராபர்ட் டவுனி ஜூனியர் சிறந்த நடிகராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் கில்லர்ஸ் of தி Flower மூன் என்ற திரைப்படத்தில் நடித்த கிரேக்க நடிகை லில்லி கால்ஸ்டோன் சிறந்த நடிகையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது தவிர பல்வேறு பிரிவினருக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பிரிஸ்பர்ன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் பிரிவில் கிரிக்கோர் டிவிட்ரோவும் மகளிர் பிரிவில் எலனா ரைபக்கினாவும் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளனா் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பன் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் பல்கேரியாவின் கிரிக்கோ டிமிட்ரோவும் டென்மார்க்கின் ஹோல்கர் ரூனேவும் மோதினர் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ஏழுக்கு ஆறு ஆறுக்கு நான்கு என்ற கணக்கில் டிமிட்ரோ வெற்றி பெற்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி சுற்றில் முன்னாள் விம்பிள்டன் சாம்பியனான எலனா ரைவிங்கா பெலராஸ் நாட்டின் அயர்னா சலபங்காவை எதிர்கொண்டார் பரபரப்பான இந்த ஆட்டத்தில் ஆறுக்கு பூஜ்ஜியம் ஆறுக்கு மூன்று என்ற நேர்செட் கணக்கில் வென்று கினா சாம்பியன் பட்டம் வென்றார் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இருபது ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நவி மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து முதலில் களமிறங்கிய இந்திய மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பது ரன்கள் எடுத்தது இதனையடுத்து நூற்று முப்பத்தி ஒரு ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி பத்தொன்பதாவது ஓவரில் நான்கு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நூற்று முப்பத்து மூன்று ரன்கள் எடுத்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது கடைசி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இதே மைதானத்தில் நாளை இரவு ஏழு மணிக்கு நடைபெறுகிறது தொடர்வது வணிகச் செய்திகள் பங்குச்சந்தைகள் என்று ஏற்றத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட் எண் சென்செக்ஸ் ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் உயர்ந்து எழுபத்தி இரண்டாயிரத்து எண்பத்து மூன்று புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையான நிப்டி பதிமூன்று புள்ளிகள் அதிகரித்து இருபத்தோராயிரத்து எழுநூற்று இருபத்தி நான்கு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்து மூன்று ரூபாய் ஒன்பது காசாக உள்ளது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாயாக உள்ளது ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது பார்வெள்ளியின் விலை ஒரு கிலோ எழுபத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் எழுபத்தி ஏழு ரூபாய் எண்பது காசாகவும் உள்ளது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூற்று இரண்டு ரூபாய் அறுபத்து மூன்று காசாகவும் டீசல் விலை தொன்னூற்று நான்கு ரூபாய் இருபத்து நான்கு காசாகவும் உள்ளது இனி வருவது வானிலை சென்னை உட்பட பதினோரு மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அரபிக்கடல் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னை ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது இதனிடையே மயிலாடுதுறை விழுப்புரம் கடலூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் நாகை கீழ்வேலூர் தாலுகாக்கள் உட்பட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை அரியலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் இயக்கத்தின் வாயிலாக மத்திய அரசு திட்ட பயனாளிகளுடன் இன்று உரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அடைந்த பாரதம் என்ற துறைநோக்கு பார்வையை அடைய மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்த சென்னையில் இன்று இரண்டாவது நாளாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முன்னூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் அவாமி லீக் கட்சி வெற்றி நான்காவது முறையாக மீண்டும் பிரதமராகிறார் ஷேக் ஹசீனா உலக திரைப்படங்களின் உயரிய விருதான கோல்டன் குளோப் விருது அறிவிப்பு அயர்லாந்தின் சிலியன் மாஃபி சிறந்த நடிகராக தேர்வு சென்னை உட்பட பதினோரு மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்